சில சமயம் பஸ்ஸு போ எந்த வழி போகுதுன்னு கேட்டால் கூட கண்டக்டர் வாய் திறக்கிறது இல்லை. லேடிஸுக்கு வந்து ஃப்ரீ பஸ் வேணாங்க. ஒரு சில பஸ்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்லை சார். கவர்மெண்ட் பஸ்லேயே நாங்கள் பைசா கொடுத்து போயிடலாம். ஒரு பொம்மளை ரெண்டு பேர் பெண்கள் நின்னாங்கன்னு நிறுத்தவே மாட்டேன்றாங்க. ஒரு நாலஞ்சு பேர் நின்னாதான் நிறுத்துறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. பெண்கள் வீட்டின் கண்கள் என்ற நிலை மாறி இன்று பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற நிலைக்கு உயர்ந்துள்ளனர். ஆட்டோ ஓட்டுவது முதல் விமானம் இயக்குவது வரை அவர்களின் செயல்பாடுகள் அளப்பரியது. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் டவுன் பஸ்களில் பயணிக்க கட்டணம் கிடையாது என்ற கோப்பில் கையெழுத்திட்டார் முதல்வர் மு க ஸ்டாலின். இதன் மூலம் இன்று வரை நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்து வருகின்றனர். இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் நன்றாகவே ஒர்க் அவுட் ஆகிறது. வேலைக்கு செல்லும் பெண்கள், கல்லூரிக்கு செல்லும் மாணவிகள் என அனைத்து தரப்பு பெண்களும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்து வருகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் மாதத்திற்கு ஒரு சிறு தொகையை சேமித்தும் வருகின்றனர். இந்த திட்டத்தில் உள்ள ஒரே குறை என்னவென்றால், அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் ஓட்டுநர் பேருந்துகளை சரியான பஸ் நிறுத்தத்தில் நிறுத்துவதில்லை. பெண்களை அவமரியாதையாக நடத்துகிறார்கள் என்பதே குற்றச்சாட்டாக உள்ளது. இது தொடர்பாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படவே உடனே போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு சில விதிமுறைகளும் வகுக்கப்பட்டன. ஆனால் அந்த விதிமுறைகளை எல்லாம் காற்றில் பறக்கவிடும் அளவிற்கு போக்குவரத்து கழக நடத்துனர் ஓட்டுநர் அந்தந்த பேருந்து நிறுத்தங்களில் டவுன் பஸ்ஸை நிறுத்தாமல் சற்று தள்ளி சென்று நிறுத்துவதும், பெண்கள் ஏறி இறங்குவதற்குள் பஸ்ஸை எடுத்து விடுகிறார்கள். பஸ்ஸின் உள்ளே பெண்களை மரியாதை குறைவாக நடத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டே செல்கிறார்கள் பெண்கள். எந்த ஊர்லேயுமே எல்லா டைமும் ஏற்றிட்டு போகிறதில்ல. அந்தந்த அதுவும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் டேஸ்லலாம் வந்து அவங்க நாலு ட்ரிப்பு வர வேண்டியது ஒரு ட்ரிப் தான் வருது. அந்த ஒரு ட்ரிப்பும் ஒரு பொம்மளை ரெண்டு பேர் பெண்கள் நின்னாங்கன்னு நிறுத்தவே மாட்டேன்றாங்க. ஒரு நாலஞ்சு பேர் நின்னாதான் நிறுத்துறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இல்லை நல்ல வர்த்திருக்கு. இந்த பீக் ஹவர்ஸில் நல்லாயிருக்கு. மற்ற நேரத்தில் நம்ம இதை நம்பி வரோம். ஃப்ரீ பஸ் வருதுன்னா ஷேர் ஆட்டோ வரமாட்டாங்க, ஷேர் ஆட்டோ வருதுன்னு ப்ரைவேட் பஸ் வரமாட்டிருந்து இதை நம்பி நம்ம வரோம். இந்த டைமுக்கு வரோன்ட்டு வரோன்னா அந்த டைமுக்கு வராது. நாலு ட்ரிப்பு இடத்துல நான் ரெண்டு ட்ரிப்பு வருது, ஒரு ட்ரிப்பு வருது. அப்படின்னா நம்மளால் எந்த இடத்துக்கும் நேரத்துக்கு போக முடியல. விட்ட பஸ்ஸை டைமுக்கு விடணும்ல, அது இருந்தாலே ரொம்ப போதுமானது. அதே இல்லை, ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொன்னாங்க, அந்த டைமுக்கு போடுறாங்கன்னாங்க, அந்த மாதிரி டைமுக்கு வரல. அதை கரெக்டாக விட்டாலே போதும். பஸ்ஸில் ஏறுறோம், சில சமயம் பஸ்ஸு எந்த வழி போகுதுன்னு கேட்டால் கூட கண்டக்டர் வாய் திறக்கறதில்ல. ஆனால் டிக்கெட்லாம் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் லேடிஸை கண்டபடி பேசுகிறாங்க. லேடிஸுக்கு வந்து ஃப்ரீ பஸ் வேணாங்கிற பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க, நின்று ஏற்றுறாங்க. ஏற்றும் பொழுதும் அவங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு கிடையாது லேடிஸுக்கு. ஃப்ரீ பஸ்ஸு கொஞ்சம் யூஸாக இருக்குது. ஒரு சில பேர் தான் அந்த ஸ்டாப்பில் நிப்பாட்ட மாட்டாங்க, ஆனால் எல்லாருமே நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டுறாங்க. தில்லை நகர்ட்ட ஈவினிங் டைம் நிப்பாட்டுறதில்லை.